அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட ஜோ பிடன் அதிகாரப்பூர்வமாக ஒப்புக்கொண்டுள்ளார். அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பதவிக்காலம் இந்த ஆண்டுடன் நிறைவடையும் நிலையில் புதிய அதிபரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நவம்பர் 3ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் ஜனநாயக கட்சியின் சார்பில் முன்னாள் துணை அதிபர் ஜோ பிடன் போட்டியிட உள்ளார். இந்நிலையில் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டில் வீடியோ மூலம் ஜோ பிடன் அறிமுகப்படுத்தப்பட்டார். அப்போது கட்சியின் சார்பில் போட்டியிட அதிகாரப்பூர்வமாக ஜோ பிடன் ஒப்புக்கொண்டார். கட்சியினர் மத்தியில் பேசிய ஜோ பிடன் அமெரிக்க அதிபர் தேர்தலுக்கான வேட்பாளராக போட்டியிட ஒப்புக்கொள்வதாகவும் இதனை மிகப்பெரும் கௌரவமாக கருதுவதாகவும் கூறினார். தற்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவை நீண்ட நாட்களுக்கு இருண்ட காலத்திற்கு கொண்டு சென்று விட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். முந்தைய அதிபர் பராக் ஒபாமா சிறப்பாக செயல்பட்டதாகவும் ஜோ பிடன் பாராட்டு தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.